சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் டாக்ஸ். கான்ஜூரிங் உலகத்திலேயே ஃபேமஸான ஹாரர் சீரிஸ். எல்லாமே ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ கான்ஜூரிங் 3 த டெவில் மேட் மீ டூ இட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எட் வாரன் அண்ட் லொரேன் வாரன் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்சிடெண்ட்டை த டெவில் மேட் மீ டூ இட் கேஸ் ஆர் த டெமான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Devil Made Me Do It Case, November 24, 1981, அமெரிக்காவில் இருக்கிற கனெக்டிகட்ன்ற ஊரில் நடந்துச்சு. இந்த சம்பவத்தில் முக்கியமானவங்க மூணு பேர். ஃபர்ஸ்ட் டேவிட், ஒரு 11 வயசு பையன். செகண்ட் டேபி, டேவிடோட அக்கா. தேர்ட் ஆர்னி ஜான்சன், டெபியோட பாய் ஃப்ரெண்ட். டேவிட், டெபி அவங்க ஃபேமிலி எல்லாருமே கனெக்டிகட்டில் ஒரு வீடை வாடகை எடுத்து தங்குறாங்க. தங்க ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் டேவிட் எப்போ பார்த்தாலும் பேய் பிடிச்ச மாதிரியே இருக்காரு. அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பாச்சு உனக்கு, ஏன் எப்போ பாரு ரொம்ப சோகமாகவே இருக்குன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு, எப்போ அவரோட முகம் எப்படி இருக்குன்னா எரிஞ்சு போயிருக்கு, எப்போ பாரு என்கிட்ட வந்து நீயும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா அவங்களை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாருன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அவங்க அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஏதோ தூக்கத்தில் கெட்ட கனவு இருக்குன்றப்பன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கலாம் அவர். பட் நாளாக நாளாக தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது டேவிடுக்கு பேய் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு. இதை பற்றி வீட்டு பக்கத்தில் இருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச் பாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணிவிட்டு இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. டெபி அவங்க பாய் ஃப்ரெண்டான ஆர்னி ஜான்சன் கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க, ஹெல்ப்பும் கேட்குறாங்க. ஸோ ஆர்னி ஜான்சன் அவரோட வேலை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து டேவிடை பார்த்துக்கிறாரு. பாஸ்டர் வந்துட்டு போன ரெண்டாவது நாள் டேவிட் உடம்புல இருக்கிற ஆவி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுது. உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் பாஸ்டர் கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாஸ்டர் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆன எட் வாரன் அண்ட் லொரேன் வாரன் கிட்ட இந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. பட் எட் வாரன் அண்ட் லொரேன் வாரன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், ஏதாவது மெடிக்கேஷன் கொடுத்தா சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரோட டேவிடோட வீட்டுக்கு போகிறாங்க. பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் வாரன் கப்பிள்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு மெடிக்கேஷனாலையும் டேவிடை காப்பாற்ற முடியாது, ஆனால் எக்ஸாசிசம் பேய் ஓட்டினா டேவிடை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் அதுக்கான வேலையங்களை தொடங்குறாங்க. எக்ஸாசிசம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலே டேவிட் உடம்புல இருக்கிற ஆவி சுற்றி இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் டேவிடே கொலை பண்ண ட்ரை பண்ணுது. அவரோட தலையை முறுக்குது, கை கால்களை வளைக்குது, உடம்பை வளைக்குது. அப்போது ஆர்னி ஜான்சன் அங்கேருந்து ஆர்னி ஜான்சன் என்ன பண்ணுறான்னா, டேவிடோட தோள்பட்டையை பிடிச்சி அந்த சின்ன பையன் என்ன பண்ணால் அவனை விட்டுரு, உனக்கு வேணால் என்னை எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த கிடமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுது. எப்படின்னா ஒரு நிசப்தமான சூழ்நிலை உருவாகுது. ஆர்னி ஜான்சன் அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்தில் டேவிட் அவரோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாரு. பட் லொரேன் வாரன் ஆர்னி ஜான்சனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீ பேய்கிட்ட சேலஞ்ச் பண்ண, என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன்னா அந்த ஆவியை இங்கேருந்து அனுப்பியிருப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்னி ஜான்சன் என்ன சொல்கிறாரு, அதான் நீங்கள் ஆர்னி டேவிட் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் லொரேன் வாரன், இல்லை கண்டிப்பாக அந்த பேய் என்றைக்கா இருந்தாலும் உன தாக்கும், அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த 2 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆர்னி ஜான்சன் டேவிட் லைஃப் போய்கிட்டே இருக்குது. இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு November 24, 1981 கனெக்டிகட்டில் இருக்கிற பெரிய லேண்ட்லார்டான ஆலன் போலோ வீட்டில் இருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்குது. அதுக்கு ஆர்னி ஜான்சன், டெபி, அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஆலன் போலோ டெபி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அதை பார்த்து கோவப்பட்ட ஆர்னி ஜான்சன் ஆலன் போனவை குத்தி கொலை பண்ணுறாரு. சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 22 வாட்டி ஒரே இடத்துல குத்தி அவரை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் போலீஸ் அவரை பார்த்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவரோட நார்மல் நிலைமைக்கு வந்து சொல்கிறாரு, இல்லை நான் யாரையும் கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஆர்னி ஜான்சன் என்ன சொல்கிறான்னா, அந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ என் மைண்டை பிளாக் ஆகிடுச்சுன்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆவிதான் பண்ண சொல்லிச்சுன்றது டெபில் மேட் மீ டூ இட்னு சொல்கிறாரு. பட் போலீஸ் எதையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. உடனே இந்த விஷயமானது பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான எட் வாரன் அண்ட் லொரேன் வாரனுக்கு போது அவங்க மறுபடியும் கனெக்டிகட்டுக்கு கிளம்பி வராங்க. வாரன் கப்பிள்ஸ் ஆர்னி ஜான்சனுக்காக ஒரு லாயரை அப்பாயிண்ட் பண்ணி கோர்ட்டில் அவருக்கு வாதாடுறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்னி ஜான்சன் அந்த கொலையை பண்ணலை, அவர் உடம்புல இருக்கிற ஆவி தான் அந்த கொலையை பண்ணுச்சு. அதுக்கு ப்ரூஃபாக எக்ஸாசிசம் அப்போ எடுத்த வீடியோஸ், ஆடியோ டேப்ஸ், இமேஜஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஜட்ஜ் எதையும் நம்பது தயாராக இல்லாமல் அவருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆனால்
அஞ்சு வருஷத்துலேயே அவர் நன்னடத்தை காரணமாக அவர் ரிலீஸும் செஞ்சிடுறாங்க. ஜெயிலில் இருந்தபோதே ஆர்னி ஜான்சனுக்கும் டேபிக்கும் மேரேஜ் ஆகிடுது. அஞ்சு வருஷம் ஜெயில் தன்னடம் முடிஞ்சு வெளில வரும்போது மின்ன பார்த்துக்கிட்டு இருந்த கார்டனிங் வேலையே மறுபடியும் ஜான்சன் கண்டினியூ பண்ணுறாரு. கான்ஜரிங் 3 டெவில் மேட் மீ டு இட் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டெபி இறந்தும் போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் சதீஷ் டாக்ஸ்.